யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பண்ணியும் கிளிக் பண்ணிங்க. உங்களுக்காக பயனுள்ள வீடியோ எப்பொழுதும் உங்களுக்காக காத்திருக்கு. நேயர்களே, ஐந்து சுவைகளை நம்ம பார்த்தோம். கசப்பு, துவர்ப்பு, இனிப்பு, காரம், உப்பு, புளிப்பு அப்படிங்கிற ஐந்து சுவைகளில் இந்த ஐந்தும் நட்பு சுவை, பகை சுவை, எது எதுவும் சேர்ந்தால் நட்பாக வேலை செய்யும், எந்த சுவையும் எந்த சுவையும் சேர்ந்தால் உடம்புக்கு தீமை தரக்கூடிய பகை சுவை, இது ரொம்ப 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 முக்கியம். இது தெரியாம தான் இன்னைக்கு கொண்டக மண்டகன்னு சாப்பிட்டு நோய்க்கு ஆளாகணும் இல்லையா? இப்ப பாப்போம். அதாவது கசப்பு துவர்ப்போடு இனிப்பு சேரலாம். கசப்பு துவர்ப்பு சாப்பிட்டா உடனே இனிப்பு சாப்பிடலாம், கெடுதல் கிடையாது, அது தீங்கு தராது. அடுத்து இனிப்பு சாப்பிட்டா அடுத்த நிமிடம் காரம் சாப்பிடலாம், கெடுதல் கிடையாது. காரம் சாப்பிட்டா அந்த காரத்தோடு உப்பு போட்டு சாப்பிடலாம். காரம் அதிகமா இருந்தா உப்பு போட்டீங்கன்னா காரம் குறையும். காரணத்தோடு உப்பு சேர்த்து சாப்பிடலாம், கெடுதல் கிடையாது. இந்த உப்பு என்பது புளிப்பை குறைக்கணும்னா உப்பு போட்டோம்னா புளிப்பு குறையும். அதனாலதான் மாங்காயை நம்ம உப்புல தொட்டு சாப்பிடுவோம் நிறைய பேர், அல்லது மிளகாத்தூள் காரத்துல தொட்டு சாப்பிடுவோம். இந்த காரம் உப்பு புளிப்பை குறைக்கும் இல்லையா? அப்போ உப்பு புளி குழம்புல புளிப்பு அதிகமாச்சுன்னா கொஞ்சம் உப்பு போட்டோம்னா புளிப்பு குறையும். இந்த உப்பு புளிப்போடு மிக நெருங்கிய தொடர்புடையது. அடுத்து புளிப்பு என்பது கசப்பு துவர்ப்பை குறைக்கக்கூடியது. இந்த கசப்பான உணவுகளை நீங்க பாவக்காய் சமைக்கும் போது அதுல கொஞ்சம் புளிப்பு சேர்க்கல அப்படின்னா இந்த கசப்பு என்ன ஆகும் அப்படின்னா அதிக தித்திப்பான கசப்பா இருக்கும். அதனால புளிய கரைசி ஊத்தி நீங்க கசப்பு துவர்ப்பு பாவக்காய் புளி குழம்பு வைக்காதீங்க, அதுல லெமன் ஆட் பண்ணுங்க. அந்த லெமனோட ஜூஸ் கலந்துச்சு அந்த புளிப்பு சேர்ந்தா இந்த கசப்பு தீமை தரக்கூடிய கசப்பாக மாறாது, நன்மை தரக்கூடிய கசப்பாக இருக்கும். உடம்புக்கு அவ்வளவு அற்புதமானது. அப்ப இந்த புளிப்பு சுவையோடு கசப்பு துவர்ப்பு சேரலாம். ஆனால் எதுவும் எதுவும் பகை சுவை தெரியுங்களா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நட்பு சுவை, ஒன்றை ஒன்று தொடர்புடையது. பகை சுவை என்பது கசப்பு துவர்ப்பு சாப்பிட்டவன் உடனே காரம் சாப்பிட்டா புண்ணாயிரும், வெந்து போயிடும். கசப்பான ஒரு உணவை சாப்பிட்டுட்டு உடனே காரம் சாப்பிடுங்க, தோல் உறிஞ்சு போயிடும், வெந்து போயிடும், நாக்கெல்லாம் குழி குழியா புண்ணு வந்துடும். காரம் சாப்பிட்டா அந்த காரத்தோடு உடனே புளிப்பு சாப்பிடக்கூடாது, அதுவும் புண்ணாக்கும். உள்ள கேன்சர் கட்டிகள் வருவதற்கு மிக முக்கிய காரணம் புளிப்பும் காரம். ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது. காரம் சாப்பிட்டா உடனே புளிப்பு சாப்பிடக்கூடாது. அப்ப அதிக காரம் அதிக புளிப்பு தொடர்ந்து எடுத்துக்கொண்டால் அது கல்லீரல் பாதிப்பு, நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டு நிச்சயமாக அது கேன்சர் வருவதற்கு வாய்ப்பாக அமையும். அடுத்து புளிப்பு சுவை இது சாப்பிட்டோம்னா அதோடு இனிப்பு சேரும். நிறைய பேர் என்ன செய்யறோம் தெரியுங்களா? புளிக்க வச்ச மாவுல தோசை ஊத்தி சாப்பிட்டுட்டு உடனே ரெண்டு வாழைப்பழத்தை வச்சு இந்த புளிப்பா உள்ள மாவு மண்டலத்துல ஒரு புளி குழம்புல சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஒரு டீயை குடிக்கிறது. இந்த புளிப்பு சாப்பிட்டு உடனே இனிப்பு சுவை உள்ளது உள்ளே சென்றால் அது நெஞ்சு கரிப்பு, நெஞ்சு எரிச்சல், புளிச்ச ஏப்பம்னு இந்த உணவு குழலில் புண் ஏற்பட்டு இருதயத்தில் ஓட்டை விழுகும், இருதயத்தில் மாரடைப்பு ஏற்படும். மிக முக்கியமானது இந்த இதுதான். இந்த புளிப்போடு இனிப்பு சேரக்கூடாது. இதை சேர்த்து சாப்பிட்றதுனாலதான் இன்னைக்கு சர்க்கரை நோய் வருகிறது. இந்த வலது பக்கம் கல்லீரல் இருக்கிறது, இடது பக்கம் மண்ணீரல் இருக்கிறது. இந்த கல்லீரல் என்பது அக்குப்பஞ்சர் முறையில கணவன், மண்ணீரல் என்பது மனைவி, உங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் வைஃப். அப்ப ஒரு சாப்பாடு இறைப்பில செரிக்கும் போது மண்ணீரல் அதை மனைவி சமைக்கும் போது இந்த கணவன் பித்தநீர் சுரந்து அதோடு சப்போர்ட் பண்ணல அப்படின்னா அந்த உணவு கெட்டுப்போன சர்க்கரையாக மாறும், அப்பதான் சர்க்கரை வியாதி. இப்போ இவங்க ரெண்டு உறுப்பும் பாதிக்கப்படும் போது இடையில இருக்கிற கணையம் அப்படிங்கிற பேங்க்ரியாஸ் இன்சுலினை சுரக்காது, அப்பதான் சர்க்கரை வியாதி. அப்ப சர்க்கரை நோய் என்பது நோய் அல்ல, அது முழுவதுமாக ஜீரண கோளாறு. அப்ப இந்த புளிப்பும் இனிப்பும், இனிப்பு சாப்பிட்டோன்னா புளிப்பு சாப்பிடக்கூடாது, புளிப்பு சாப்பிட்டோன்னா இனிப்பு சாப்பிடக்கூடாது, கண்டிப்பாக இடைவெளி வேண்டும். அப்ப எந்த உணவை சாப்பிடணுங்கிறது முக்கியம் இல்ல, எந்த சுவையோடு எந்த சுவையை சேர்த்து சாப்பிடணுங்கிறதா மிக மிக முக்கியமானது. இப்ப இனிப்புக்கு அடுத்து நாம பார்க்கக்கூடியது இனிப்போடு உப்பு சேர்க்க கூடாது. இந்த இனிப்பு பண்டங்கள் சாப்பிட்டு உப்பு சுவை உள்ளதை உடனே சாப்பிட்டீங்க அப்படின்னா அது விஷமாக மாறும், நஞ்சாக மாறும், அது நிச்சயமாக நமக்கு சிறுநீரக பாதிப்பை ஏற்படுத்தும், ஜீரண கோளாறை ஏற்படுத்தும். அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடியது உப்பு சுவையோடு கசப்பு துவர்ப்பு. உப்பு சுவை இருக்கிற பண்டங்கள் சாப்பிட்டு உடனே கசப்பு துவர்ப்பு சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டீங்கன்னா நிச்சயமாக இருதய நோய் ஏற்படும். இந்த நீர் தேக்கம், சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு இரத்த அழுத்த நோய்கள் ஏற்படும். பிபி வருவதற்கு மிக முக்கிய காரணம் உப்பு சுவை உள்ள உணவை சாப்பிட்டு உடனே கசப்பு துவர்ப்பை சாப்பிடுவது. நிறைய பேருக்கு இந்த பழக்கம் இருக்கு. இப்போ சக்கரை வியாதி இருக்கிறவங்க நிறைய பேர் பச்சையாக காலையில் வேப்பலை சாப்பிட்றது, ஆவாரம்பூ சாப்பிட்றது, அதே மாதிரி பாவக்காய் நான் பச்சையாக சாப்பிட்றேன், காலையில் அதாவது குறிஞ்சாக்கீரை அதை நான் வேக வச்சு குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டு அரை மணி நேரத்தில் டீ குடிக்கிறது, உடனே ஒரு பிஸ்கட்டை சாப்பிட்றது, பிஸ்கட்டில் உப்பு போட்டு சமைக்கிறாங்களா இல்லையா, பிஸ்கட்டில் சுவை ஊட்டுறதுக்கு உப்பு சுவை சேர்க்கப்படுதா இல்லையா இனிப்போடு,
இல்லையா. அப்ப இந்த செயற்கையான உப்பு சுவை இருக்கிற ஒரு உணவை இந்த கசப்போடு சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அது தீங்கு தரும். அதாவது சமைக்கும் போது சுவைகள் ஆறு சுவையும் ஒருங்கிணையலாம், ஆனால் நீங்க சாப்பிடும் போது ஒவ்வொரு சுவையையும் தனித்தனியாக சுவைக்க வேண்டும். நம்ம ஒன்னா சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக கெடுதல் வரும். சமைக்கும் போது ஒன்னா சேர்க்கலாம். இப்ப நம்ம குழம்பு வைக்கும் போது கசப்பு துவருப்பான காய்கறி போடுறோம், கொஞ்சம் புளிப்பு ஊத்துறோம், கொஞ்சோண்டு உப்பு போடுறோம், கொஞ்சோண்டு காரம் சேர்க்கணும், சேர்க்கலாம். ஆனா அந்த சேர்த்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் தனியா இன்னொரு சுவைய உடனே சாப்பிடுவது, அதைதான் நம்ம வந்து இடைவெளி உணவு அல்லது தேவையற்ற துணை உணவை நம்ம சேர்க்கிறது தான் மிக மிக கெடுதலா. அதனால ஒரே சுவை உள்ள உணவா சாப்பிடணும். அப்படி இல்லைன்னா சமைச்ச உணவு ஒரே வகையா இருக்கணும், ரெண்டு மூன்று வகை உணவை சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டால் அது நிச்சயமாக விஷமாக மாறும், நஞ்சாக மாறும். இந்த நட்பு சுவை ஏது, பகை சுவை ஏது என்பதை நாம் புரிந்து கொண்டு நாம் இந்த அறுசுவையையும் ஆரோக்கியமாக நாம் பயன்படுத்தி கொள்வதற்கு, இப்ப நம்ம உணவு சாப்பிடும் போது நம்ம பெரியவங்க எப்படின்னா ஃபர்ஸ்ட் இனிப்பு வச்சிருவாங்க, அடுத்து உப்பு வச்சிருவாங்க, அடுத்து புளிப்பு ஊறுகாய் வைப்பாங்க, அடுத்து கூட்டு பொரியல் அது கசப்பு துவருப்பு லேசா பொரியல் வைப்பாங்க, அதுக்கடுத்து சாதம் குழம்பு வைப்போம். இப்ப சாதத்துல நாம கொஞ்சம் சாம்பார்ல சாப்பிட்டு, அடுத்து கொஞ்சம் வத்த குழம்புல சாப்பிட்டு, அடுத்து கொஞ்சம் ரசத்துல சாப்பிட்டு, அதுக்கப்புறம் மோர்ல சாப்பிட்டு, மீண்டும் கடைசியில பாயாசம் இனிப்புல வந்து முடிப்போம். இனிப்புல தொடங்கி இனிப்புல போய் முடிப்போம். இது வந்து இதுக்கு பேரு விருந்து. இது என்னைக்கோ ஒரு நாளைக்கு விசேஷத்துக்கு அறுசுவையும் சேர்த்து விருந்தாக நம்ம சாப்பிடலாம். டெய்லி இதே மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா 50 வயசு 100 வயசு வரை எதனாலும் சாப்பிடுற அளவுக்கு செரிக்க வேண்டிய ஜீரணம், 25 வயசு 30 வயசுல ஜீரணக்கோளாறு. தயவு செய்து உணவை வந்து கலப்பட உணவாக ஒரே நேரத்துல கலந்து சாப்பிடாதீங்க. ஒரே வகையான உணவை சாப்பிடுங்க, அடுத்த வகையான உணவை அடுத்த வேலைக்கு வச்சுக்கோங்க, அல்லது மினிமம் 2 மணி நேரம் இடைவெளி விட்டு சாப்பிடுங்க. எந்த கெடுதலும் வராது. உங்களுடைய உணவு தான் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு அடிப்படை. அந்த உணவில் சுவை ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி சுவையான உணவை நீங்க சாப்பிடும் போது இடைவெளி உணவை தவிர்க்க வேண்டியது மிக மிக கட்டாயமானது. அதே நேரம் கலந்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை தினசரி செய்வது தவறு. தப்புங்கிறது என்னைக்காவது செஞ்சா பரவாயில்ல, டெய்லி செஞ்சா ரொம்ப தப்பு இல்ல, அது கண்டிப்பாக மிகப்பெரிய தண்டனை கொடுக்கும் அப்படிங்கறது. இப்போ அறுசுவையை பத்தி பார்த்தோம், மற்றொரு தலைப்புல மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.